லோக்பால் மசோதா விவகாரத்தில் பாஜக ஆதாயம் தேட முயல்கிறது காங்கிரஸ் குற்றச்சாட்டு காருக்கான டீசல் விலை உயர்கிறது மானியத்தை குறைக்க மத்திய அரசு முடிவு ஏற்கனவே அறிவித்தபடி அக்டோபரில் உள்ளாட்சித் தேர்தல் தமிழக அரசு அறிவிப்பு தமிழக பட்ஜெட்டில் உள்ள திட்டங்களால் ஏழைகள் நேரடியாக பயன்பெறுவார்கள் கேப்டன் விஜயகாந்த் பாராட்டு வணக்கம் வணக்கம் செய்திகள் லோக்பால் மசோதா விவகாரத்தில் பாஜகவினர் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதாக மத்திய அமைச்சர் கபில் சிபில் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசு தயாரித்துள்ள லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இதனிடையே சமூக ஆர்வலர் அண்ணா அசாரே லோக்பால் மசோதாவின் நகலை தீயிட்டுக் கொளுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இதனை பாஜகவும் ஆதரிப்பதாக அறிவித்தது இதற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய அமைச்சர் கபில் சிபில் அண்ணா அசாரவின் போராட்டத்தை பாஜக ஆதரிப்பதாக அறிவித்திருப்பது லோக்பால் மசோதா விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகத்தான் என்று தெரிவித்துள்ளார் merely wanted to make a political point and i consider this uh, a classic example of political opportunism and i'll tell you why um, if the bjp is so concerned about this issue then i'm sure that in states in which they are in power they would have made sure that there is an effective lokpal and that the chief minister of the state is included uh, in the lokayukta bill இதனிடையே பிரதமர் லோக்பால் சட்ட மசோதாவின் வரம்புக்கு உட்பட்டவர் அல்ல என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூறுவது அரசியல் சட்டத்திற்கு முரணானது மட்டுமின்றி அரசியல் சட்ட வரலாற்றில் இதுபோன்ற மசோதா கொண்டு வருவது இதுவே முதன்முறை என்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டினார் जिसमें उनको सजा हो सकती है वो तो पर लागू है लेकिन जब तक प्रधानमंत्री है कोई जांच नहीं नहीं करेगा वो उस कानून में नहीं लिखा ये प्रोसीजरल मानिय रत मणा मुखर्जी ना वेवासी उये विवाद तक बदलते नीति अच्छा प्रणा मुखर्जी கார்களுக்கான டீசல் மானியத்தை மத்திய அரசு குறைக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார் இதற்கு காரணம் நாட்டின் மொத்த டீசல் பயன்பாட்டில் பதினைந்து சதவீதத்தை கார்கள்தான் அதிகம் பயன்படுத்துகின்றன என்று குறிப்பிட்ட அவர் பெட்ரோல் விலையை போலவே டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களிடமே ஒப்படைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் முன்னதாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளால் தான் உணவுப் பொருள் பணவீக்கம் குறைந்துள்ளது என்று கூறிய பிரணாப் கடந்த மாதம் எட்டு புள்ளி மூன்று சதவிகிதமாக இருந்த உணவு பணவீக்கத்தை ஐந்து சதவிகிதம் என்ற அளவிற்கு குறைக்க மத்திய அரசு தீவிரமாக முயற்சிப்பதாக குறிப்பிட்டார் தமிழக உள்ளாட்சித் தேர்தல் வரும் அக்டோபர் மாதத்தில் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அப்போது சென்னை புறநகர காவல்துறை ஆணையம் ரத்து செய்யப்பட்டு சென்னை புறநகர காவல்துறை ஆணையத்துடன் இணைக்கப்படுவதாகவும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் தமிழ்நாட்டை மின்வெட்டு இல்லாத மாநிலமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் எம்எல்ஏக்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டு கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூறிய அவர் இலவச மின்விசிறி மிக்சி கிரைண்டர் இலவச கறவை மாடுகள் மாணவர்களுக்கு லேப்டாப் உள்ளிட்ட இலவச திட்டங்கள் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கும் என்றும் கூறினார் அதைத் தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் நடத்தப்படும் என்று கூறிய பன்னீர்செல்வம் கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள பல உறுப்பினர் வார்டுகளை ஓர் உறுப்பினர் வார்டுகளாக மாற்றவும் அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் வரும் பனிரெண்டாம் தேதி வரையும் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் வரும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரையும் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் தேமுதிக எதிர்பார்த்ததை போலவே அமைந்துள்ளது என்று தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் வறுமை ஒழிப்புக்கு பட்ஜெட்டில் பல திட்டங்கள் இருப்பதாகவும் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் நேரடியாக பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் வறுமையிலிருந்து விடுபடும் வரை உதவிகள் செய்யப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளாா் கடந்த திமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி இந்திய சராசரியை விட குறைவாகவே இருந்தது என்றும் தற்போது பத்து சதவிகிதத்திற்கு மேலாக பொருளாதார வளர்ச்சியை காண விவசாயம் மற்றும் தொழில்துறையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் இதனால் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார் நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக குறைபட்டுக் கொள்ளும் கருணாநிதி கூட்டணி கட்சியான காங்கிரசிடமிருந்து பத்தாயிரம் கோடியாவது கிடைக்க செய்திருந்தால் வரி விதிப்பதற்கு அவசியம் ஏற்பட்டு இருக்காது என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் இன்றைய நிலைமைகளை நன்கு ஆராய்ந்து அதன் குறைகளை தீர்க்க என்னென்ன திட்டங்கள் தேவையோ அவையெல்லாம் தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதால் நிதிநிலை அறிக்கையை தேமுதிக வரவேற்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் அந்த அறிக்கையில் கூறியுள்ளாா் புனே மற்றும் மும்பை தாக்குதல்கள் உள்துறை அமைச்சகத்தின் இரண்டு முக்கியமான கரை என்று ப சிதம்பரம் ஒப்புக்கொண்டுள்ளார் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் மாநிலங்களவையில் நேற்று உரையாற்றினார் அப்போது புனேவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற குண்டுவெடிப்பு ஜூலை பதிமூன்று அன்று மும்பையில் நடத்தப்பட்ட மூன்று குண்டுவெடிப்புகள் ஆகியவை உள்துறை அமைச்சகத்தின் கரையாக இருக்கிறது என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் மேலும் உலகம் முழுவதும் வலதுசாரிகள் வல்லாண்மை குழுக்களை அதிகரித்து வருகிறது என்று குறிப்பிட்ட சிதம்பரம் அத்தகைய சூழலில் இந்தியா ஒன்றும் விதிவிலக்கு அல்ல என்று தெரிவித்தார் வெளியிலிருந்து தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்றாலும் அதற்கு நமது நாட்டில் உள்ள சிமி இந்தியன் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளும் காரணமாகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தலைவராக மோகன கிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் நேற்று அமைதியான முறையில் நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் நேற்று மாலையே அறிவிக்கப்பட்டன முன்னாள் தலைவர் பால் கனகராஜை விட மோகன கிருஷ்ணன் எழுநூற்று தொன்னூறு வாக்குகள் அதிகம் பெற்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களின் புதிய தலைவராக முரளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பிரம்மபுத்திர ஆற்றில் கட்டப்படும் அணையால் இந்தியாவின் நலன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என சீனா உறுதி அளித்துள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார் பிரம்மபுத்திரா ஆற்றில் ஜாங்கு என்ற இடத்தில் சீனா புதிய அணை கட்டுவதால் இந்திய நலன் பாதிக்கப்படும் என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா மாநிலங்களவையில் நேற்று பதில் அளித்தார் அப்போது குறுக்கிட்ட பிரதமர் பிரம்மபுத்திரா ஆற்றில் சீனா கட்டி வரும் அணை குறித்து அந்த நாட்டு அதிகாரிகளிடம் நமது கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை ஏற்றுக்கொண்ட சீன அரசு இந்த அணையால் இந்திய நலனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக பேசிய அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா புதிதாக கட்டப்படும் அணை நீர்மின் உற்பத்திக்காகவே கட்டப்படுவதாகவும் நீரை தேக்கி வைப்பதற்காக கட்டப்படவில்லை என்று சீனா தெரிவித்துள்ளதாக கூறினார் பெரும் நஷ்டத்தில் இயங்கி வரும் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது ஏர் இந்தியா நிறுவனம் கடந்த சில வருடங்களாகவே பெரும் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது விமானிகளுக்கு சரியான நேரத்தில் சம்பள பட்டுவாடா செய்யாதது விமான எரிபொருள் நிறுவனங்களுக்கு பண பட்டுவாடா செய்யாதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் ஏர் இந்தியா நிர்வாகத்தில் குளறுபடைகள் நிலவி வருகிறது இதனிடையே பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டு நிதியாண்டுகளில் இரண்டாயிரம் ரூபாய் வரை கடனுதவி பெற்ற ஏர் இந்தியா நிறுவனம் தற்போது மூன்றாவது முறையாக ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிதியுதவி பெறுவது குறிப்பிடத்தக்கது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலால் பீதிக்குள்ளான கிராம மக்கள் ஊரையே காலி செய்துவிட்டு பாதுகாப்பான பகுதியை தேடிச் செல்கின்றனர் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் மாவோயிஸ்டுகள் அட்டுழியம் அதிகரித்து வருகிறது பாதுகாப்பு படையினரை மட்டுமின்றி அப்பாவி பொதுமக்களையும் மாவோயிஸ்டுகள் குறிவைத்து தாக்கி கொண்டு விடுகின்றனர் ஜார்க்கண்ட் மாநிலம் லோகர்டகா மாவட்டத்தில் உள்ள உபா என்ற கிராமத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்துவது வீடுகளை அடித்து நொறுக்குவது கட்ட பஞ்சாயத்து போன்று பேசி பொதுமக்கள் முன்னிலையில் தண்டிப்பது என்பது அங்கு சர்வசாதாரணமாக நடக்கிறது இதனால் பகலில் மட்டுமின்றி இரவிலும் மக்கள் பீதியுடன் வாழ வேண்டியுள்ளது இந்த ಪರಿದಾವನ நிலை காரணமாக பலர் தங்கள் வீடுகளை பூட்டி கொண்டு உள்ளೇ ಮುಡங்கி கிடக்கின்றனர் மாவोயிスト்களின் பீதி காரணமாக 우பாக್ರಾಮத்தில் பாதிகُم ஏற்பட்டோர் தங்கள் சொத்துக்களையும் வீடுகளையும் அப்படியே விட்டுவிட்டு பாதுகாப்பான இடங்களைத் தேடிச் சென்று விட்டனர் दीन में तो भीड़ लोग भयभीत हैं रात को तो नींद हराम है जीविका के लिए हमारे गांव से गुरवाट प्रभावित क्षेत्र के लेके लोग 50% से अब आप लोग गांव से बाहर हैं आज भी वही आधार बना हुआ है लोग फ्री नहीं माने स्वतंत्र नहीं हैं संकुचित हैं और डरे हुए रहते हैं इसी कारण घर में भी रहने के लिए लोग अपने से भयभीत हैं